புரட்டாதி நட்சத்திரம். சரிங்களா, புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிவன், பார்வதி, விநாயகர் இந்த மூணு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி சிவரூபமாக இருக்கக்கூடிய ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிறது நல்லது, பார்க்கறது நன்மை தரும். அதே மாதிரி விநாயகர் புகைப்படத்தை வச்சு பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கும் எண்ணங்களை ஈடுபட்டுறதுக்கும் நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் கோயில் போகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நன்மை செய்யும். அதே மாதிரி திருக்காட்டுப்பள்ளி திருவானேஸ்வரர் கோயில் போகிறது நன்மைகள் தரும். சரிங்களா, அப்போது இவங்க தானம் பண்ண வேண்டிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா, பழம் வந்து மாம்பழம் வந்து தானம் பண்ணணும். இவர்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய நட்சத்திர மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா, புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய மந்திரம், ஓம் பூம் அஜகா பூம் பூம் அஜகா பதையே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறையாவது சொல்லணும், இல்லை 21 முறையாவது சொல்லிட்டு வரணும். சரிங்களா, அதே மாதிரி இவங்களுக்கு ஆயுள் முழுவதும் நன்மைகள் செய்யக்கூடிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயர்வாடி பிரத்யேகரா தேவி கோயில் போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். ஆயுள் முழுவதும் அவங்க வந்து வர்றதுக்கு ஒரு முறையாவது ஐயர்வாடி பிரத்யேகரா தேவி கோயில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இவர்களுக்கு வந்து கருமனை செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தேவதாறு மரம் போய் வழிபாடு பண்ணிக்கிறது, தலவரிச்சங்களை போய் தன் வயசுக்கு தந்தவர் போல அங்கே போய் வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும். அதே மாதிரி இவர்களுக்கு வந்து நிகழ்காலத்தில் நன்மை செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, ஆண் சிங்கம் நன்மை, ஆண் சிங்கத்துடைய புகைப்படமோ இல்லை ஃபர்ஃபைல் பிக்சராக வச்சு பயன்படுத்துறது நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு எதிர்காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, உள்ளான் அப்படிங்கிற பறவையை வந்து பார்க்குறதோ இல்லை படங்களை பயன்படுத்துகிறதோ நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும். இவர்களுக்கு வந்து அதிதேவதை வந்து குபேரனாக வராங்க, அப்போது குபேர சம்பத்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த புரட்டாதி நட்சத்திரம் இருக்கும். வியாழக்கிழமையில் குபேர வழிபாடு பண்ணிக்கிறது இவர்களுக்கு நன்மை தரும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா, அதே போல் இவர்களுக்கு வந்து கட்டில் தான் வந்து இவங்களுக்கு சக்ஸஸ் சிம்பிளில் அதிர்ஷ்ட சின்னமாக வருது கட்டில் அப்படிங்கிறது. இந்த கட்டில் வந்து இவங்க புகைப்படமாக வச்சு பயன்படுத்துறது நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா, அதே போல் இவங்களுக்கு வந்து முல்லைப்பூ தான் வந்து நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ முல்லைப்பூ வந்து வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு பயன்படுத்திக்கிறது நன்மை தரும். இவங்களுக்கு வந்து எப்பயுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்களில் உத்திரட்டாதி, கிருத்திகை, மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், அனுசம், உத்திராடம், அவிட்டம், சதயம் இதெல்லாம் நன்மை செய்யக்கூடியது. நன்மை செய்யாதது வந்து ரேவதி, பரணி, ரோகிணி, ஆயில்யம், பூரம், ஹஸ்தம், கேட்டை, பூராடம், திருவோணம் இதெல்லாம் நன்மை செய்யாத நட்சத்திரங்கள். அதனால் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நன்மை செய்யாத நட்சத்திரங்களை நீங்கள் பார்த்து அதன் மூலமாக வெற்றி வாகை நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கலாம். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட குறிப்பெல்லாம் நன்மை கொடுத்துருக்கோம், நீங்கள் பயன்படுத்தி வெற்றி அடையணும். இப்போது அடுத்த நட்சத்திரம்